अणुकन अच्छे पापम तोमसन अणु अ तोमसन अणु अवर आयुकूड़ा कंपिड़ अदोट कदर अतर परसोन से रेमको अणुले ट्रंट तुणिक समन पंगड़पे मुड़वे अदान प्लम पुडिंग अड़ेकें तोमसन अना रथ सारी ताट अंत तनिया ஒரு சிறிய துணிக்க ஏற்றம் இல்லை இவர் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணு அமைப்பு கொடுக்குறார் அடுத்தது பாருங்க ரதபோட்டின் அமைப்பு படிக்கும் அதுக்கு நாங்கள் கருத்தொல்பாட்டு மூலாமண்ட பண்புகள் எல்லாம் இப்போ எடுத்து போட்டுறேன் அதாவது கருத்தொல்பாட்டு மூலாமண்டா என்ன அதில் வீசுகிற கதிர்கள்ன்ற பண்புகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுருந்தேன் அப்போ அதுகள் வந்து கேட்கலாயினி அதனால நான் உங்களுக்கு சுருக்கமாக தந்துருக்கிறேன் அப்போ கருத்தொல்பாட்டு மூலாமண்ட இயற்கையாக சக்தி உடைய கதிர்களை காளும் பண்புடைய மூலாகம் எடுக்கலாம் பண்பு கதிர் தொழ்பாடு உடையது அது அல்பாபீட் கதிர் தொழ்பாடு அப்போ மூலாகங்கள்லாம் அப்போ இயற்கையாக சக்தி உடைய கதிர்களை காளும் பண்பு கதிர் தொழ்பாடு ஆகும் அப்போ மூலாகம் என்று நீங்கள் எடுக்கலாம் மூலாகம் மூலாகங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உதாரணம் வந்து रेडियम जुरेनियम रेडियम मेल ईदरसन मूं ओं कावन पदनाल रथपोट अलबाचल पैसोन पी पाप इवर ओर ऐटकूड़ा रथपोट अलबाचल पैसोन रथपोट विज्ञानी तन पड़ मानव अंत उपकरण अमकपड़े मानव कईगर आगेवरा अलबाचल पैसोन உபகரண அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு அது என்ன ஏயு அதாவது பவுண்ட் ஏயு மெல்லிய பொட்டாடு தான் வைக்கப்பட்டு மற்றது கதிர்தொல்பாட்டு மூலாகம் ஒன்று பயன்படுத்துது அதில் அல்பா கதிர் தான் வருது அல்பா கதிர் கொஞ்சம் ஊடுருவும் வலி இருக்கு அதுக்கு அல்பா கதிருக்கு உங்களுக்கு திணிவு இருக்கு நாலு திணிவு ஏற்றம் நேரேற்றம் இதுதான் அல்பா கதிர் அப்போ அல்பா கதிருக்கு திணிவும் अब अलबा कदर मेलिय पट्टाट मीद पड़ तरीक पड़ उड़क अड़ी से तरीक विलगुद सटने अब अंत उपकरण अमच अलबा कदर से मेलिय पट्टाट मीद से अमिया अलग विलगुद तरीक पाक அவரான அமைப்பு கொள்கையை வெளியிடுறார் பாருங்க ரதபோட்டின் பரிசோதனையில் இப்பரிசோதனையில் புறப்பட்ட அவதானங்களும் அணு அமைப்பு சார்பான முடிவு பாருங்க அப்ப முதல் அவதானத்தை பாருங்க அவதானம் என்ன மிக கூடிய கதிர்கள் எவ்வித மாற்றமின்றி ஊடுருவி சென்றன அடுத்தது அந்த மிக கூடிய கதிர்கள் எவ்வித மாற்றமின்றி என்றபடியா அது அணு அமைப்பின் சார்பான முடிவு வந்து அணுவின் மிகப்பெரும் பகுதி வெற்றிடமன்றே மிகப்பெரும் பகுதி அதாவது ஒரு விளையாட்டு மைதானத்தின் மையத்தில் ஒரு கச்சான் பருப்பு இருந்து அதான் கருவன்றே விளையாட்டு மைதானம் தான் அணுவன்று அவ்வளவு பெரிய பரமனுடையது அடுத்தது பாருங்க இரண்டாவது அவதானம் மிக சில கதிர்கள் மட்டும் விலகல் அடைந்து சென்றன அப்போ இங்கேயோ ஊடுருவ முடியாமல் இருக்கு அப்ப அணு அமைப்பு சார்பான முடிவை பாருங்க அணுவின் மையத்தில் ஊடுருவ முடியாத சிறிய திண்ம துணிக்க உண்டு அது நேரேற்றம் மெயின் அல்பா கதிர் நேரேற்றம் ஆகவே ரெண்டு நேரேற்றம் உடையதான் விலகி சென்றிருக்கு ஒன்று நேரேற்றம் ஒன்று மறையேற்றம் என்று சொன்னால் கவர்ந்திருக்கு அப்ப நேரேற்றம் என்ற முடிவுக்கு வரேன் தொடர்ந்து அவதானம் மூண்ட பாருங்க அவதானம் அதில் சில கதிர்கள் தெறிப்படைந்து சென்றன
அதுக்கு காரணம் என்ன? அணுவின் மையத்தில் இருக்கும் மிக சிறிய திண்மம் துணிக்கு நேரேற்றம் உண்டு. அப்போ நேரேற்றம் என்றதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன், முதல் விலகல் அடையுது, பிற தெறிப்படைகிறபடியாக நிச்சயமாக நேரேற்றம் உடையதுன்றதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அதுதான் அவருடைய அவதானமும் முடிவும் கொண்டு வருது. மேலும் பாருங்கள், அணுவின் ஆரையை ஒரு அளவு கண்டு 18 சென்டிமீட்டர் என்று எடுக்கிறேன், பிற கருவின் ஆரையும் எடுக்கிறேன். அதாவது கருவின் ஆரை வந்து அணுவின் ஆரைக்கு உள்ள மடங்கு வந்து 15 மடங்கு வருது. இப்போ கரு வந்து மிக மிக சிறிய திண்ம துணிக்கு, அப்போ அணு வந்து மிக பெரும் பகுதி. அப்போ ஒரு சுவரை நாங்கள் எடுத்தோம்னா அதில் கருவண்டடுக்கு ஒரு சின்ன துணிக்காக வரும், ஆனால் வெற்றிடத்தால் அது பெருசாக இருக்குது. அப்போ அணுவின் பகுதி மிகப்பெரிய பகுதி வெற்றிடம். தொடர்ந்து பாருங்கள், ரத போட்டின்ன பிறகு அதிலிருந்து அவர் அணு அமைப்பு கொள்கையை வெளியிடுறார். அது ஞாயிற்று தொகுதி அமைப்புன்னு சொல்லலாம். அணுவின் மிகப்பெரும் பகுதி வெற்றிடம் பாருங்கள், அணுவின் மிகப்பெரும் பகுதி வெற்றிடம் என்ற அணுவின் மையத்தில் மிக சிறிய திண்ம துணிக்கை உண்டு, அது அணுவின் கருவாகும், அது நேரேற்றம் என்றதை எடுக்கிறேன். அடுத்தது அணுவின் திணிவானது மையத்தில் உள்ள கருவில் குவிக்கப்பட்டிருக்கு. இலத்திரனானது கருவை சுற்றி இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறேன். நிகழ்பட்ட பாதையினும் கொடுக்கலாம், ஆனால் அவர் அந்த பாதையை பற்றி தெளிவில்லை. அப்போ இதுதான் அணுவின் அமைப்பு கொடுத்துட்டு பாருங்க, மையத்தில் இது கரு, இது கரு மற்றது இலத்திரன் இருக்குன்னு காட்டுறேன். ரத போட்டின் அணு அமைப்பின் குறைபாட்டை பாருங்க. அப்போ ரத போட்டால் கொடுக்கப்பட்ட ரத போட் விஞ்ஞானிக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு, பிறகு செயற்பட்டவும் கொடுத்தது. அவ்வளவு திறமையான விஞ்ஞானி. ஆனாலும் அவனது இலத்திரன் இயக்கம் சார்பாக தெளிவில்லை. அவற்று இலத்திரன் இயங்கும் பொழுது கருவோடு சேரலாம் என்ற கருத்து அவருக்கு இருக்குது, ஆனால் அது அவர் முன்வைக்க இல்லாமல் கிடக்கு. கருவோடு சேர்ந்தால் அணு என்றதை ஒன்று இருக்கலாம். அப்போ அந்த இலத்திரன் எவ்வாறு இயங்குதுன்றதை அவர் தெளிவில்லை அவருக்கு. அப்போ இலத்திரன் ஆனது கருவை சுற்றி இயங்கும் போது சக்தி இழப்புக்கு உள்ளாகலாம் என்ற கருத்து கொடுக்குறேன். இப்போ நாங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தோம்னா சிறிது நேரத்துக்கு பிறகு நான் களைச்சி விழ வேண்டி வரும், அப்படி அவர் யோசிக்கிறேன். அதான் அவற்றை குறைபாடு. அப்போ இதே வந்து நீல் போரண்ட அணு அமைப்பு கொள்கை, இவர் தான் அதை திருத்தி அமைக்கிறார். எப்படி? நீல் போர் என்னும் விஞ்ஞானி ரத போட்டின் அணு அமைப்பு கொள்கையும், பிளாங்ஸ் என்பவர் சக்தி சொட்டு, சக்தி தனித்தனி சொட்டுகளாக தன் தொடர்ச்சியற்றது, சக்தியும் தொடர்ச்சியற்றார். இப்போ அவர் சுவரனாக தொடர்ச்சியன்னு சொல்லலாம், ஆனால் சடப்பொருள் தொடர்ச்சியற்றாரு. அது மாதிரி ஒரு ஒளிக்கதிர் வருதுன்னா நேராக வருது, ஆனால் அது தொடர்ச்சியற்ற. அப்போ அதை வச்சு கொண்டு தான் நீல் போர்வண்டவர் ஒரு ரத போட்டின்ற கொள்கையும் பிளாங்ஸின் சக்தி தொட்டு கொள்கையும் பயன்படுத்தி ஓரளவு சிறந்த அணு அமைப்பு கொள்கையை வெளியிடுறார். இதெல்லாம் பாருங்கள் சக்தி மட்டங்களெல்லாம் கொடுத்துருக்கு. இதுதான் நீல் போர்ன்ற அணு அமைப்பு. அடுத்தது அவற்ற கொள்கையை பார்ப்போம் பாருங்கள். நீல் போரின் அணு அமைப்பு கொள்கை, அதில் ரத போட்டின் கொள்கையை தான் எடுக்கிறார், ஆனால் இன்னும் சிறப்பாக விளையிடுறார். பாருங்கள், அணுவின் மிக பெரும் பகுதி பெற்றிடம், அது சரி. அணுவின் மையத்தில் மிக சிறிய திண்ம துணிக்க உண்டு, அது நேரேற்ற முடியாது, அதுவும் அவருடைய கொள்கை. ரத போட்டுக்கும் சரி, அணு அமைப்பு ஆகும், கருவாகும், சாரி, அணுவின் கருவாகும். அணுவின் கருவின் திணிவு, அணுவின் கருவில் அணுவின் திணிவு குவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்கள், இதை நாலாவதுதான் இவற்ற சிறப்பு. இலத்திரனானது கருவை சுற்றி நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் என்று கொடுக்குறேன். அடுத்தது அஞ்சாதையும் பாருங்கள், ஒரு சக்தி மட்டத்தில் இலத்திரன் இயங்கும் போது சுயமாக சக்தி இழப்பு அல்லது அதிகரிப்பு இன்றி அதே சக்தி மட்டத்தில் இயங்கும். சுயமாக இழப்போ அல்லது சுயமாக அதிகரிப்பு இருக்காது. நாங்கள் கொடுத்தா சக்தி அதிகரிப்பு இருக்கும், நாங்கள் சக்தியை எடுத்தால் சக்தி இழப்பு இருக்கும். அதான் சுயமான பாருங்கள், ஒரு இலத்திரன் இயங்கிக்க. இப்போ நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம்னா சக்தி இழப்புக்கு இருக்குது, ஆனால் அணு வந்து ஒரு அணுவின் கருவை சுற்றி இலத்திரன் இயங்கும் போது சுயமான சக்தி இழப்பு அல்லது அதிகரிப்பு இல்லை. அதான் நீல் போருக்கு சிறந்த கொள்கை. மேலும் பாருங்கள், இலத்திரனானது சக்தியை பெறும்போது உயர் சக்தி மன்றத்துக்கு செல்லும் என்ற, சக்தி இழக்கும் போது தாழ் சக்தி மன்றத்துக்கு செல்லும். அதுதான் அவருடைய சிறந்த கொள்கை. அதில் பாருங்கள், ஐதரசன் திருசியத்தில் எங்களுக்கு ஏன் கதிர்கள், அதாவது கால திருசியத்தில் நிறங்கள் வருது. அப்போ ஒரு ஓட்டிலிருந்து மற்றே ஓடும் வரை அதான் நீல் போரின் கொள்கையை பயன்படுத்தி தான் ஐதரசன் திருசியத்தை நாங்கள் விளங்கப்படுத்தலாம்.
അതേമാതിരിയാണ് നീൽ ബോറിൻ്റെ കൊള്കയിൽ ഉപശക്തി മട്ടങ്ങളിൽ അതേപ്പറ്റി തെളിവില്ല. അപ്പോൾ ഇവളം വന്ന് അണു അമേപ്പ് തോംസൻ്റെ അമേപ്പ് സാധാരണ അമേപ്പ് ആണ് റഥം പൊട്ടിനാൽ ഓരോ ഏറ്റക്കൊള്ളക്കൂടിയത് നീൽ ബോർ വന്ന് അതും ചെറുത്തിരുത്തി സിറപ്പാവ് വെളിയിടേ തുടർന്ന് അണുവണ്ണെ പറ്റി പഠിപ്പം ഒരു മൂലാത്തിനുടിയ ഇയാൽപ്പ് അല്ലാതെ മൂലാത്ത് വരയിറക്കണ്ട അണുതാണ്. ഇപ്പോൾ അണുമണ് ഒണ്ടണ്ട ആയുധരസം വേറെ ഒണ്ടുമേ വരയിലാണ്. അപ്പോൾ അണുവണ് താൻ ഒരു മൂലാത്തിനുടിയ ഇയാൽപ്പുകൾ അത് കുറിപ്പാക ഈ രസായന ഇയാൽപ്പ് നിർണ്ണയിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഒരു അണുവിൻ അണുമണ്ണ്ട ഒരു മൂലം അണുവിൻ അണുവൺ. അപ്പോൾ അണുവണ്ണ്ട് ചൊല്ലേക്ക് ഒരു അണുവിൻ കരുവിലുള്ള പ്രോത്രങ്ങളുടെ എണ്ണിക്ക അപ്പോൾ അണുവിൻ അണുവണ്ണ ഇത് സറ്റ് അതായത് സറ്റണ്ട് കുറിക്കലാണ്. നിങ്ങൾ സറ്റ് ഇപ്പടിയും എഴുതലാം ഇപ്പടിയും എഴുതലാം അത് പ്രശ്നമില്ല. നടലിയാണ് അണുവിൻ ഇലത്രങ്ങളുടെ എണ്ണിക്ക അണുവണ്ണ നടലിയാണ് അണുവണ്ണ് ചൊല്ലേക്ക് അണുവണ്ണേക്ക് നടില്ലാണ് നടലിയാനാണ് അയലിലെ ഇലത്ര എണ്ണിക്ക വേർപെടും. അടുത്തത് നീക്കുളിയോണുകൾ നീക്കുളിയോണുകൾ അണ്ണേക്ക് തെണിവൻ രണ്ട് വരുന്നത് നിങ്ങൾക്ക് മാഷ് നമ്പർ ഉണ്ട് നിങ്ങൾ എടുക്കലാം. നീക്കുളിയോണുകൾ തെണിവൻ നീക്കുളിയോൺസ് മാഷ് നമ്പർ രണ്ടും എടുക്കുന്നത് അതാവത് പറഞ്ഞു കരുവിലുള്ള നീത്രണതും പുറത്തിനതും മൊത്ത എണ്ണിക്ക് ഒരു അണുവിൻ കരുവിലുള്ള ന്യൂത്രണതും പുറത്തിനതും മൊത്ത എണ്ണിക്ക് നീക്കുളിയോണുകൾ ഇനപ്പെടും അത് എയിനാൽ കുറിക്കപ്പെടും. ഒരു മൂളാത്തും കുറിയിട്ടിൽ അണുവണ്ണ പറഞ്ഞു ആണ് ഇതിനകത്ത് പാപ്പം ഒരു അണുവിൻ കരുവിലുള്ള നീത്രണതും പുറത്തിനതും മൊത്ത എണ്ണിക്ക് നീക്കുളിയോണുകൾ തെണിവണ്ണ ചൊല്ലാണ്. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇതിൽ എഴുതിയിൽ പറഞ്ഞത് ഏ സമൻ നമ്പർ ഓഫ് പ്രോത്രൻ സഹ നമ്പർ ഓഫ് ന്യൂത്ര ഇതാ വരുന്നത് ഒരു മൂളാത്തും കുറിയിട്ടിൽ അണുവണ്ണയും നീക്കുളിയോണുകളെയും കുറിക്കും മുറ. അപ്പോൾ മൂളാം വന്ന് എക്സ് രണ്ട് നീ കുറിച്ചാൽ തുണിവണ്ണനാങ്ങ മേലെയും നീക്കുളിയോണുകളെ അണുവണ്ണ കീഴേയും കുറിക്കണം. ഇതാണ് മൂളാത്തിൽ കുറിക്കുന്ന മുറ. ഉദാഹരണം പറഞ്ഞ മഗ്നീഷ്യത്തിക്ക് അണുവൺ 12 തുണിവൺ 24 ഓക്സിജനുക്ക് അണുവൺ 8 തുണിവൺ 16 ക്രോമിയത്തിക്ക് അണുവൺ 24 തുണിവൺ 52 ഇതാണ് കുറിക്കുന്ന മുറ. സമധാണികളെ പറ്റി തുടർന്ന് പാപ്പം സമധാണികൾ. അപ്പോൾ ഒരു മൂളാത്തിൽ ഒരേ അണുവണ്ണയും വേർപെട്ട തുണിവണ്ണയും കൊണ്ട് അണുക്കൾ സമധാണികളാണ് സമധാണികളാകുമെന്ന് ചൊല്ലപ്പെടും. കാരണം ഒരു മൂളകത്തിൽ ഒരു മൂളകത്തിൽ ന്യൂത്രൻ എണ്ണിക്ക് വേറുപാട്ടാണ് സമധാണികൾ ഉരുവാകുന്നത് അതാണ് നിങ്ങൾക്ക് മുഖ്യം. ന്യൂത്രൻ എന്നാൽ സമധാണിക്ക് കാരണം. പറഞ്ഞ ഉദാഹരണം പറഞ്ഞു സമധാണികൾക്ക് പൊതുവാകെ നിങ്ങൾ സമധാണികൾ പൊതുവാക മൂളകങ്ങൾ കൊണ്ടിരിക്കണം നിങ്ങൾ എടുക്കലാം. അതാണ് ചില മൂളകങ്ങൾക്ക് ഇല്ല ആണാ ഇല്ല ഇരിക്കേണ്ടത് മുഖ്യമില്ല. അതാണ് ഇന്ന നാല് മൂളകങ്ങൾക്ക് സമധാനി ഇരിക്കേണ്ടത് നിങ്ങൾ തെരയുമോ. ഉദാഹരണം പറഞ്ഞ ഐതരസൻ ഐതരസനക്ക് മൂണ്ട് സമധാനികൾ ഇരിക്ക് മൂണ്ടുക്കും വെവ്വേറെ കുറിയീട് കൊടുക്കപ്പെട്ടിരിക്കും. അല്ല ഏനുണ്ട് സ്വർണ്ണ പറഞ്ഞ പ്രോട്ടോണിയം മനസ്സിലേക്ക് ഇതിലെ വന്ന് പ്രോത്രണയും ന്യൂത്രണയും എടുത്തും കണ്ട ഇത് ഉണ്ട് ഇതിക്ക് പ്രോത്രണി ഇല്ല ഇത് ഉണ്ട് ഉണ്ട് ഇതിക്ക് പ്രോത്രണി ഇരക്ക് ഇത് ഉണ്ട് രണ്ടുണ്ട് വരുന്നത്. അപ്പോൾ അതാണ് പറഞ്ഞു കുറിയീട് കൊടുത്തിരിക്കുന്നത് വെയിറ്റ് പറഞ്ഞു രണ്ട് മടങ്ങായി പോകും ഇത് ഉണ്ട് അത് രണ്ട് അത് മൂണ്ട് മടങ്ങായി കൊണ്ട് പോകും. അതാണ് പറഞ്ഞു സാധാരണമായി ഐതരസനുണ്ടത് ഏച്ച് പറഞ്ഞു അതായത് പ്രോത്രൺ കട്ടയം ഇരിക്കും ന്യൂത്രണയും കൊണ്ടതാൽ ഡി ദുദ്ധേരിയമുണ്ട് ഡിയുട്ടേരിയം ദുദ്ധേരിയം അടുത്തത് ടി ആണ് കൊടുക്കണം അത് രണ്ട് ന്യൂത്രണയും ഒരു പ്രോത്രണയും കൊണ്ടിരിക്കും അത് കറുത്ത് കതിർത്തൊഴപ്പാവുടിയത് അതാണ്. അപ്പം നീരിൻ്റെ നീരിലെ ഓട്ടങ്ങൾ അതുകളെ അറിയുന്നതൊക്കെ തിരുത്തി എന്നാൽ കറുത്തൊഴപ്പാട്ട് മൂലത്തെ പാവിച്ച് നീരടക്കി
டீல் எடுக்கிற நீரை வந்து பேரநீரன்னு சொல்லப்படும், ஹெவி வாட்டர். சாதாரண நீர் தானே ஹெச்2ஓ. அடுத்த காமன்லேயும் பாருங்கள், மூன்று பிரதிருப்பம் சாரி மூன்று சமதானிகள் இருக்குது உங்களுக்கு. 1, 6, 12, 6, 13, 6, 14. இந்த 6 இது வந்து கருத்தல் பாவடியாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு கருத்தல் பாவடியா. மற்ற ஒட்ஸனில் கருத்தல் பாடி இல்லை உங்களுக்கு, ஆனால் வேறுபட்ட மூன்று சமதானிகள் இருக்குது. 16, 17, 18 இது அணுவன் வந்து 8, 8, 8, 8 அணுவன் வேறுபடாது. அடுத்தது 4வது பாருங்கள், குளோரின். குளோரில் பாருங்கள் பெயிட் வித்தியாசம், 17, 17 தான் அணுவன், 35, 35. இதில் பாருங்கள் சமதானிகளை பொறுத்த மட்டும் ஐதரசனுக்கு 3 இருந்தாலும் நாங்கள் சேரனை தெரியும் 1 எடுக்கிறோம், மிச்சம் புறக்கணிக்கப்படும். காமனுக்கு 3 இருந்தாலும் காமன் அணுவின் தனியும் 12 எடுக்கும், மற்றது புறக்கணிக்கிறோம். அது 0.1% இருக்குது. ஒட்ஸனும் அப்படித்தான், ஒட்ஸன் துணிவு 16 எடுப்போம். குளோரின்லான் இதெல்லாம் பாருங்கள், இது 75%, இது 25% இருக்கு. இதை வச்சு கொண்டு இப்போதைய கணிப்பில் இல்லை உங்களுக்கு, ஆனாலும் இதை வச்சு கொண்டா குளோரினுக்கு KR ரிலேட்டிவ் அட்டமிக் வெயிட் சாரணத் துணிவு. இது குளோரினுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 35.5 வரும். இது இந்த பர்சன்டேஜ்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கு, மற்றபடி பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சமதானிகள் இருக்குது, அப்போ சமதானிகளை தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க. சமதானிகளுக்கு இடையில் பாருங்க, சமதானிகள்னு சொன்னால் ஒரே ரசாயனிகள் தான் மெலவன், ஏன்னா ஒரே அணுவன். அப்போ சமதானி அணுக்களுக்கு இடையே பகுதிய இயல்பு மட்டும் வேறுபடும். பகுதியில் வந்தீங்க நீங்கள் கொதிநிலை பரவும் போகம் அடர்த்தி ஆவியாரன்னு சொல்லலாம், அதாவது கொதிநில குறையும் கூடும், பெயிட் கூடினதுக்கு கொதிநிலை கூடவாக இருக்கும். பரவும் போகமும் பெயிட் கூடினதுக்கு குறைவாக இருக்கும், குறைஞ்சதுக்கு உயர்வாக இருக்கும். அடர்த்தியும் அதே மாதிரி, ஆவியாதனும் இதே மாதிரி எடுக்கலானீங்க. ஆனால் இரசாயன இயல்புகள் உண்டு தான், என்ன அணுவன் உண்டு தானே, அதான் உங்களுக்கு சமதானிகளுக்கு இடையில் இரசாயன இயல்பு உண்டு. அடுத்த சமதானிகளின் பயன்கள் பாருங்கள். இதில் இரசாயன தாங்கள் பொறிமுறை அறிகிறதுக்கும் பயன்படுத்தினேன், அது நீங்கள் பொறிமுறை படிக்க பாருங்கள். ஒரு ஐதரசன் மாறுதா இல்லையா, அமில ஐதரசனாக தோல்படுதான்றதெல்லாம் அறிகிறதுக்கு பாவிக்கலாம். இப்போ உதாரணமாக பாருங்கள், அசட்டிக் அமிலம்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எத்தனையோ எச் இருக்கு, ஆனால் அமில ஐதரசன்னு சொன்னால் இதுதான் அமிலமாக தோல்படும். அப்போ இதுக்கு நாங்கள் போட்டால் தான் இது ஐதரசன் வாயுவாக வெளியேறும். இதில் ஒரு எச்சும் அதில் டிஏயும் போட்டால் டி தான் D2O வெளியேறும். இது அப்படியே இருக்குது. அதே மாதிரி இயக்க சமநிலையில் உள்ள அறிகிறதுன்ற சொல்கிற சமநிலை, சமநிலை என்ற முன்பக்க தாக்கமும் பின்பக்க தாக்கமும் சமனாக இருக்குது. இப்போ மூடிய தொகுதியில் அந்த சமநிலை இயங்கி கொண்டிருக்கு, நம்ம இயங்கம் அறிகிற, அது சும்மா தெரிஞ்சால் சரி உங்களுக்கு. அடுத்தது கருத்தொற்பாடுண்டா, சமதானிகளில் ஐதரசனம் பாருங்கோ, ஒரு ஐதம் முதலாவது புரோட்டோனியம் கருத்தொற்பாடு இல்லை, துத்தேரியம் கருத்தொற்பாடு இல்லை, திருத்தியம். அப்போ அதிகந்த பயன் வந்து கருத்தொற்பாட்டு பயனுக்கு வரும், அதான் இல்லை வருது. அடுத்ததாக பாருங்கள் நியூக்ளைட்டுகள். இது புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்கு, நியூக்ளைட்ஸ் என்னென்னு பாருங்கள். அப்போ ஒரு அணுவில் புரோத்தரன் எண்ணிக்கை நியூக்ளியோன் எண்ணின்மென குறிப்பிட்ட அணு இனங்கள் நியூக்ளைட்டுகள் என்று வரையறுக்கப்படும். அப்போ இதில் ஏ வந்து நியூக்ளியோன் கொடுத்துருக்கு, செட் வந்து அணுவண்ணம் கொடுத்துருக்கு. அப்போ இதை நாங்கள் நியூக்ளைட்டுன்னு சொல்லலாம், அணுவண்ணும் திணிவண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நியூக்ளைட்டுகளின் வகைகள் என்று புரிவிக்கிறேன் பாருங்க. நியூக்ளைட்டின் வகைகள் இயற்கையாக நிலவும் உறுதியான நியூக்ளைட்டுகள் என்று சொல்லியிருக்க, பிரதானமாக அணுவன் 1லேருந்து 92 வரையும் தான் வருது உங்களுக்கு. இப்போலாம் இயற்கையில் உறுதியான, ஆனால் இதில் சிலது உறுதி இல்லாது முக்கியம் இல்லை உங்களுக்கு. டிசி 43, மற்ற PM1 இருக்குது, இதுவும் 62, இது ரெண்டும் உறுதியற்ற இதுக்குள்ள வருது, அது முக்கியம் இல்லை. ஆனாலும் அணுவன் 1லேருந்து 92 இயற்கை மூலம், மற்றதெல்லாம் 92க்கும் பார்க்கக்கூடியது
தொகுப்பு மூலம் இல்லை சேர்க்க மூலம் தொகுப்புன்னு சொல்கிறோம். இயற்கை நிலவும் உறுதியற்ற நியூக்ளைட்டுகள்னு சொன்னால் கருத்தல் பாவடியார், கருத்தல் பாவடியார்னு எடுக்கலாம். காபலில் பைநாலு யுரேனியத்தில் வருது. மற்றது மூன்றாவது சேர்க்கை கருத்தல் பாவடிய நியூக்ளைட்டுன்னு சொன்னால் தொகுப்பு மூலம் சேர்க்கை என்றால் இதை தொகுப்புன்னு சொல்லலாம். தொகுப்பு மூலகங்கள், தொகுப்பு மூலம் சிந்தட்டிக் எலிமெண்ட்ஸ். இது அணுவன் 93 கூட இருக்கு, சமன் எல்லாத்தையும் சமன் எல்லாத்தையும் 92 கூட 93 சமன் எல்லாத்தை விட அணுவன் கூடிய மூலகங்கள் தொகுப்பு மூலகங்களா, அதில் கூடிய அளவு கருத்துள் பாடியாக இருக்கு. பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் படித்ததுக்குள்ள பயிற்சி வினாக்களை பற்றி பார்ப்போம். என்ன படித்த நாங்கள்? கதோட்டு கதன் நீர் கதிர் தானே, அதாவது அணுவின் அமைப்பு சார்பான அடிப்படை பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு ரத போட்டின் அமைப்பு, மற்றது ஆரம்ப தோம்சன் அமைப்பு, ரெண்டும் தான் அணு அமைப்பண்டு வருது. அதற்குள்ள சில எளிய கேள்வி, எளிய கேள்வி தான் உங்களுக்கு செய்வோம். முதலாவது பாருங்க, பயிற்சி வினாக்களில் முதலாவது கதோட்டு கதிர் சார்பான தவறான கூற்று இருக்கு. அப்போ இதில் சரியான கூற்றுகளை பாருங்க. முதலாவது ஒளிர்வுடையதுன்றது சரி. ரெண்டாவது மின்தட்டுகளை பிரயோகிக்கும் போது நேர்த்தட்டு நோக்கி திரும்பும். மின்தட்டு பிரச்சனையின் கதோட்டு கதிர் மறையேற்ற முடியாது, அதனால் நேர்த்தட்டு நோக்கி திரும்பும். அப்போ மின்தட்டுகள் உபயோகிக்கும் போது நேர்த்தட்டு நோக்கி திரும்பும், அது சரிதானே உங்களுக்கு? இப்போ முதலாவதும் சரி, ஒளிர்வுடையாது. மூன்றாவது பாருங்கள், காந்தப்புலத்தை பிரயோகிக்கும் போது வடமுனையை நோக்கி திரும்பும். அப்போ காந்தப்புலம்ன்றது வடமுனையில் இருந்து தென்முனைக்கு நோக்கி போகும். இப்போ வடக்க நாங்கள் ப்ளஸ் அண்ணலாம், ஆனால் அது நோர்த்தன்னா எடுக்கிறோம், இது சவுத். அப்போ இது காந்தப்புலத்தை நோக்கி பிரயோகிக்கும் போது வடமுனையான்னு சொன்னால் உங்களுக்கு கதவுட்டு கதர் மறையேற்றம் இல்லை, அது வடமுனையான்னு யோசிக்கக்கூடாது, அதுதான் இழப்பில்லை. அப்போ மூன்றாவது குறி தான் இழப்பில்லை. ஏனென்றால் காந்தப்புலம் வந்து வடமுனையிலிருந்து தென்முனைக்கு போகும். கதோட்டு கதிரை நாங்கள் அதன் ஊடி செலுத்தினா அந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக திரும்பும், எந்த ஒரு முனையை நோக்கி திரும்பாதான்னு உங்களுக்கு தெரியும். வடமுனையோ தென்முனையோ நோக்கி திரும்பாது, காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக திரும்பும். அப்போ மூன்றாவது விட தான் இழப்பில்லை. நாலாவது உந்த விசைன்னு உங்களுக்கு தெரியுதேன், கதோட்டு கதரின் பாதையில் ஒரு துடுப்பு சில்லு வைக்கும் பொழுது அது இயங்குன்றது. அப்போ கதோட்டு கதர் வரையக்க இயங்கி கொண்டு போகும். அப்போ கதோட்டு கதர் துணிக்கைகளுக்கு உந்த விசை உண்டு. அப்போ உந்தம் இருக்கிறவுடைய திணிவு இருக்க நீங்கள் எடுக்கலாம். அப்போ நாலாவது சரி. அடுத்து அஞ்சாவது பாருங்கள், கதோட்டில் இருந்து ஆரம்பிக்கப்படும், அதான் அந்த கதோட்டு கதர். அப்போ கதோட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸ் ஒன்று வருது, அதுலேருந்து இலத்திரன் பாயுது, கதோட்டிலேருந்து அனோட்டை நோக்கி போகுது. அப்போ கதோட்டிலேருந்து ஆரம்பிக்கப்படுதான்றது சரி. பிறகு கதோட்டு கதிர் வந்து அந்த கதோட்டு கதிர் குழாய்க்குள்ளே இருக்கிற வாயுக்களோடையும் மோதி அதையும் அயனாக்கு, அதனால் அதுக்குள்ளேயும் கதோட்டு கதிர் உருவாகும், ஆனால் நேர்கதிரும் அதுக்கு உருவாகும். ஆனால் ஆரம்பிக்கிறதுங்க கதோட்டிலேருந்து. அப்போ இதில் பாருங்கள், கதோட்டு கதிர் சார்பான தவறான கூற்றன்னைக்கு நீங்கள் மூன்றாவது எடுத்தீங்கன்னா சரி. பாருங்கள் அடுத்தது, ரெண்டாவது பாருங்கள், நேர்கதிர் தொடர்பான சரியான கூற்று. அப்போ நேர்கதிர் யார் கண்டுபிடிக்கிறது? கோல்ஸ்டெயின் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நேர்கதிர் ஒரு அந்த கதோட்டு அதாவது இறக்க குழாயில் உயர் மின்னழுத்தம் பிரயோகிக்க கதோட்டு கதிரும் உருவாகுது. கதோட்டுக்காக கதோட்டில் நேர்கதிர் வந்து துணிக்கையிலேருந்து ஆரம்பிக்கும், அதை நாங்கள் கால்வாய் கதிரன்னு சொல்கிறோம். ஏஞ்சலுங்காம அது நேர் தானே, அப்போ நேரேற்றம் கதோட்டை நோக்கி வரும். கதோட்டை நாங்கள் துளை ஒன்று வச்சுருந்தோம்னா அதுக்குள்ள போய் அதுக்கு கதோட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள சட்டனைஸ் திரையில் ஒளிர்வை ஏற்படுத்து. அப்போ கால்வாய் கதிரண்டும் இருக்குது. அப்போ இதில் சரியான கூற்று தானே கேட்டுருக்கிறார். முதலாவது பாருங்கள், நேர்கதிரின் ஏற்றத்தினதும் திணிவினதும் இடையில் வீதம் ஒரு மாறலையாகும். இது நேர்கதிரன்னு சொன்னால் உங்களுக்கு நேரேற்றம். அப்போ ஹெச் ப்ளஸும் ஒரு நேரேற்றம், சோடியம் ப்ளஸும் நேரேற்றம், ஓ ப்ளஸும் நேரேற்றம். அப்போ திணிவு வேறுபடும், அதனால் வீதம் ஒரு மாறலி அல்ல. அதான் முதலாவது விட தானே இதில் பல.
கதவுக்கு ஈங்களின் வீதம் மாறும். ஏன்னா அதில் இலத்திரம் தான் இல்லா துணிக்கை, எப்பொழுதும் இலத்திரம் தான் வரும். இதில் நீங்கள் கதவுட்டு குழாய்க்கல்ல ஐதரசனை பாவிச்சா ஐதரசன் நேர்க்கு, அதான் புரோத்திரன் கதிர் ரெண்டு வருது. அப்புறம் ஒட்சனை பாவிச்சா ஓ ப்ளஸ் வரும், நைதரசனை பாவிச்சா நைதரசன் என் ப்ளஸ் வரும். ஆகவே துணிவு வரப்படும், அவன் முதலாவதான் பிழை. மற்ற அனோட்டிலேருந்து ஆரம்பிக்கும், அதுவும் பிழை. வேறு சரியான கூட்டு தானே கேட்டுக்கிறோம். அப்போ அனோட்டிலேருந்து ஆரம்பிக்கும்ன்றதும் பிழை, அனோட்டிலேருந்து வராது. அனோட்டில் நேர்க்கதிரானது இறக்க குழாயில் பயன்படுத்துகின்ற வாயுக்கள், அதாவது சடப்பொருள் இருந்தாலும் உற்பத்தி ஆகும். காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக திரும்பும், அதுதான் சரி. காந்தப்புலத்தை பிரயோகிக்க நேர்க்கதிர் வந்து தென்முனையை நோக்கி திரும்பாது, அது செங்குத்தாக திரும்பும், அதான் வருது. இப்போ தொம்சனினால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதும் பிழை. தொம்சன் என்றது இலத்திரனை தான் அவர் கண்டுபிடிக்கிறார். மற்றும் ஒளிர் முடியாது, அதையும் நாங்கள் சரியென்று எடுக்கிறோம். அப்போ என்ன சரி வருது உங்களுக்கு? மூன்றாவது உடையும் சரியென்று வருது. இதில் அஞ்சாவதையும் நீங்கள் எடுங்க, மூன்றும் அஞ்சு. அடுத்தது பாருங்க, இலத்திரன் சார்பான பிழையான கூற்றன்னு கேட்டிருக்கோம். அப்போ இலத்திரன் சார்பான பிழையான கூற்றன்னா மறையேற்ற முடியாது, உங்களுக்கு தெரியும் இலத்திரம் மறையேற்றம்தான். அதன் ஏற்றம் சய ஒன்று தசம் ஆறு சைபர் ரெண்டு தர பத்துன்னு சய பத்தொன்பது கூலோம். அப்போ கூலோமில் கொடுத்தா இதுதான் அதிலே ஏற்றம், அதுவும் சரி. அதன் ஏற்றம் மில்லிக்கன் விஞ்ஞானியால் துணியப்பட்டு, அது சரி. இலத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சவர் மில்லிக்கன்ற விஞ்ஞானி தான். அது என்ன துளி பரிசோம் அதில் எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு எந்த விஞ்ஞானின்ற பேர் தெரிஞ்சால் காணும் உங்களுக்கு. அடுத்ததாக பாருங்கள், இலத்திரனுக்கு திணிவு இல்லையான்னு சொன்னால் திணிவு இருக்குது, ஆனால் ஈண்ட குறியீட்டில் திணிவு பூச்சியம் ஏற்றம் மைனஸ் ஒன்னுன்னு போடுறோம். அப்போ ஏன் பூச்சியம்ன்று போடுறோம்? ஒப்பிட்டு ரீதியிலான திணிவு பூச்சியம். அப்போ இலத்திரனுக்கு திணிவு இல்லையென்றதான் பிழையான கூற்று. இலத்திரன் துடி, அதாவது கதவுட்டு கதர் துடுப்பிச்சில்ல இயக்கு, உந்தம் இருக்குது, உந்தம் இருந்தால் திணிவு இருக்குந்தான். அப்போ இலத்திரண்ட திணிவு ஐதரசன் அணுவின் திணிவை போல 1840 மடங்கு குறைவானது. அப்போ ஐதரசன திணிவுங்கள் ஒன்றுங்கள் 1836 போல 1840. மற்றது உங்களுக்கு தெரியும், இலத்திரண்ட திணிவு 9.1 தர 10 × 28 கிரே, அதில் 9.1 தர 10 × 31 கிலோ கிரே. அப்போ இலத்திரம் திணிவு இல்லையண்டா இலப்பில் பாருங்க, திணிவு இல்லையண்டது இருக்கு. அடுத்தது அஞ்சாவது பாருங்க, அணுவின் அடிப்படை துணிக்கைகள் ஒன்றாகும். அப்போ அணுவின் அடிப்படை துணிக்கைன்னு சொன்னால் உங்களுக்கு புரோத்திரன் நியூத்ரன் இலத்திரன் இந்த மூன்றும் தெரிஞ்சால் காணும். மற்ற துணிக்கைகள் இருக்குது, கருவுக்கு இல்லை பொசித்திரன் இருக்குது, அண்டி இலத்திரம் அப்படி இருக்குது. இந்த மூன்றும் தான் உங்களுக்கு அடிப்படை துணிக்கு. அப்போ இதில் பிழையான உடையது நாலாவதாக நீங்கள் எடுக்கும், மற்றெல்லாம் சரியாக இருக்குது தானே. இலத்திரனுக்கு திணிவு இல்லையன்றது ஒப்பிட்டு ரீதியில் இல்லையன்னு நீங்கள் எடுக்கலாம். நாலாவதை பாருங்க, அணு அமைப்பு சார்பான தவறான கூற்றன்று போட்டிருக்கு. அப்போ முதலாவது பாருங்க, தொம்சனினால் பிளம்புடிங் அமைப்புடையது என வரையறுக்கப்படும், அது சரி. அவர் என்ன தொம்சன்ற விஞ்ஞானி இலத்திரனையும் நீரேற்றத்து நேர்கதிரையும் வச்சு ஒரு சொடப்பொருளில் ரெண்டும் இருக்குன்றதை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அப்போ அவருடைய கருத்து நேரேற்ற துணிக்கைகளுக்குள்ள இலத்திரன் பதியப்பட்டிருக்கு. அப்போ அந்த துணிக்கு அசையாது, நேர் இலத்திரன் தான் வெளியேறுதுன்ற மாதிரி அவற்ற கருத்து. அப்போ பிளம்புடிங்கன்ற அதுதான். அடுத்தது ரெண்டாவது, தாட்டனின் அணு அமைப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கன்றது பிழை. தாட்டன் வந்து அணு அமைப்பண்டு கொடுக்கல, அணு வந்து இறுதியான மிக சிறிய திண்ம துணிக்கு ஏற்றவும் இல்லை என்று. அப்போ அவற்றை தான் பிழையான தவறான கூற்று என்பது என்ன? தாட்டன் அணு அமைப்பு தான் பிழை. அடுத்தது மூன்றாவது சரியானது பாருங்க, ரத போட்டினால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தக்க அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ரத போட்டிலான் ஓரளவு சிறந்த அணு அமைப்புகள், அதாவது அணுவின் கரு மிக மிக சிறியது, அணு மிகப்பெரியது. அப்போ அணுவின் மிகப்பெரிய அளவு வெற்றிடம் இருக்கின்ற அவர் என்ன எடுக்கிறாருன்றா, ஒரு விளையாட்டு மைதானத்தில் நடுவில் ஒரு கச்சான் பருப்பு இருந்தால் அதன் கருவண்டும் விளையாட்டு மைதானத்தை அணு வண்டும் எடுக்கிறார். அப்போ அணுவின் மிகப்பெரும் பகுதி வெற்றிடம் தான், ஆனால் இலத்திரண்டு அசைவு தான் அணுவை அணுவாக வச்சிருக்கு. அப்போ ரத போட்டின் அணு அமைப்பு அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது.
அடுத்து நாலாவது பாருங்க அல்பா கதிர் பரிசோதனை ரத போட்டுதான் செய்யப்பட்டது. அப்போ அவருடைய விஞ்ஞானிகள் அவருடைய மாணவர் செய்கிறார் ரத போட்டு தான் அதை உருவாக்குறதுக்கு ஆயத்தம் உருவாக்குறதுக்குரிய திட்டத்தை கொடுக்குறார். அப்புறம் அதில் இருந்தால் அவர் ரத போட்டினுடைய அணு அமைப்பு கொள்கை வடிவமைக்கிறார். அடுத்து அஞ்சாவது பாருங்க நவீன அணு அமைப்பு ஒழுக்கமைப்பாகும். அப்போ நவீன அணு அமைப்பில் இலத்திரன் வந்து ஒழுங்கான நீள்பட்ட பாதையில் இயங்குதண்டு இல்லை. ரத போட்டும் ஓரளவு இலத்திரன் அசைதான்னு சொல்கிறார். அவருடைய அசைவு தான் ஒரு பிரச்சனை. ஆனால் நீள் போர் தான் திருத்தி கருவை சுற்றி நீள்வட்ட பாதையில் இலத்திரன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு. சக்தி இழப்போ ஏற்பு இயற்கையாக அதுக்கு இருக்குது. அதாவது சுயாதீனமாக சக்தி ஏற்பு இழப்பின்றி தொடர்ந்து இயங்கும். சக்தியை ஏற்றால் உயர் சக்தி மட்டத்துக்கு போகும், இழந்தால் தாழ் சக்தி. அது நீர் போரால் வரையறுக்கப்பட்டது. அப்போ நவீன அணு அமைப்புன்றது ஒரு கோட்டு இயக்கம் இல்லை. அப்போ கோட்டு இயக்கம்ன்றது துணிக்க கழுகுத்தான். அப்போ இலத்திரன் வந்து அலக்கொள்கைக்கு அமைவான நவீன அணு அமைப்பு அலக்கொள்கைக்கு. அதில் விஞ்ஞானி ஸ்க்ரோடிங்கர்ன்றவர் தான் அலக்கொள்கையை வடிவமைக்கிறார். அப்போ இலத்திரனுக்கு இரு வகையான தன்மை இருக்குது. ஒன்று துணிக்க இயல்பு, ரெண்டு அலை இயல்பு. அப்போ அந்த ரெண்டும் வந்து இலத்திரனுக்கு இருக்கப்படுது. ஆனாலும் அணுவுக்குள்ளே இருக்க அவருடைய இயல்பு உயர்வாக அலை இயல்பாக தான் இருக்குது. அதனால் முகில் மாதிரி இருக்குது. இப்போ ஃபேன் சுத்தைங்க நாங்கள் சட்ட தெரியாத மாதிரி முகிலாக இருக்குது. ஒளி ஒளியண்டா இங்கேருந்து வருது முழுக்க ஒளியாக இருக்கிற மாதிரி கருவை சுற்றி இலத்திரன் முகிலாக இருக்குது. அந்த முகிலைத்தான் ஒழுக்கமைப்பு. அது சக்தி கமைவாக எஸ் ஒழுக்கு பி ஒழுக்கு டி ஒழுக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதில் தவறான கூற்று இது தாட்டன் அணு அமைப்பு அமைப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்காக தான் பிள்ளை, மற்றெல்லாம் சரி. பாருங்கள் அடுத்து அணுவின் அடிப்படை துணிக்கல் சார்பான சரியான கூற்று. முதலாக ஏபிசிடி என்று தரவு தந்திருக்கு, அதில் சரியானதை நாங்கள் எடுக்கும். முதலாவது பாருங்கள் நியூத்ரன் துணிக்க சட்விக் என்னும் விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டு அது உங்களுக்கு காணும். அவ்வளோதான் அவருடைய பரிசோதனையோ அல்லது அல்பாத்த கதிரினால் பெர்லியம் அது ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு. நியூத்ரன் துணிஞ்சவர் சட்விக். அடுத்து இலத்ரன் ஜே ஜே தோம்சன் என்னும் விஞ்ஞான் அது தோம்சனால் கண்டுபிடிக்கப்பட்டது சரி, அது உங்களுக்கு கதோட்டு கதிர் அதுகளை பற்றி தெளிவாக இருக்கும். அடுத்த புரோத்ரன் உண்மையான துணிவு நியூத்ரன் துணிவை விட சிறிய, அது சரி. புரோத்ரன் துணிவு உண்மையான துணிவு கிரேமில் என்ன 1.672 தான் தர 10.24 கிராம் புரோத்ரனுக்கு. நியூத்ரனுக்கு 1.675 கொஞ்சம் வெயிட் கூட. அப்போ நியூத்ரன் தான் புரோத்ரனையும் இலத்திரனையும் கொண்டிருக்கின்ற மாதிரி கருத்து இருக்குது. நியூத்ரன் 7P+E. அப்போ புரோத்ரன் உண்மையான துணிவு நியூத்ரனை விட கூடத்தான். ஆனாலும் புரோத்ரன் துணிவு 1, நியூத்ரன் துணிவு 1 தான் நாங்கள் எடுக்கிறோம் பொதுவாக. அடுத்த நியூத்ரன் எண்ணிக்கை மட்டும் வேறுபடுவதால் சமதானியல் உருவாகிறார். அது சரிதான். உங்களுக்கு சமதானியல் என்ன, ஒரு மூலகத்தின் அணுக்களுக்கு. அப்போ ஒரு மூலகத்தின் அணுக்கள் என்ன, ஒரே அணுவனுடைய ஒரு மூலகத்தின் அணுக்கள் வேறுபட்ட திணிவண்ணை கொண்டிருப்பதுன்னு அவை சமதானி அணுக்கள் எனப்படும். அப்போ திணிவண்ணுக்கு காரணம் என்ன, நியூத்ரன் தான். அப்போ இதில் பாருங்க ஏ பி சி டி நாளும் உங்களுக்கு சரியான தரவு. அப்போ இதில் நாளும் சரியான விட அப்போ முதலாவது விட ஏயும் பியும் அதையும் சரிதான். ரெண்டாவது விடையும் சரிதான் ஏயும் பியும் சியும் சரி. அடுத்தது மூன்றாவதும் ஏயும் டியும் சரி அதையும் சரி. அப்போ நாளும் ஏயும் சியும் சரி. அப்போ எல்லாம் சரியான்னு சொன்னால் ஏபிசிடி மூன்றும் நாளும் போட்டிருக்கோம். அப்போ அஞ்சாவது விடையிலாம் எல்லாம் சரியான கூட்டன்று போட்டிருக்கேன். அவங்களுக்கு சரியான விட அஞ்சாவது தான் வரும். சரிதான கவனிங்க உலகத்தையும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமே.